வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். இதுதான் ஐஃபோன் 11. ஐஃபோன் 11 வந்து A13 பயானிக் சிப் செட் இருக்குது. ஸோ A13 பயானிக் சிப் செட் இருக்கிறதுனால இதில் வந்து பப்ஜி போல் கேம்ஸ்லாம் செம்மையாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா பப்ஜி ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணும்போது சார்ஜ் பார்த்தீங்கன்னா 39 இருக்குது. பண்ணும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுதுன்னு பாருங்கள். ஆப்பிளோட ஃப்ளாக்ஷிப் சிப் செட் இருக்கிறதுனால இதில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுதுன்னு சொல்லலாம். நான் வந்து இந்த கேம் வந்து ஏர்பாட்ஸில் கனெக்ட் பண்ணிடலாம். சவுண்டு குறைச்சிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு கிளாசிக் லிவிக் மேட்ச் ஆடி காமிக்கிறேன். பேரிங் மேட்சிங் எல்லாமே வந்து செம ஃபாஸ்ட் ஆகும். கேம் உள்ளே போனோடனே இதோட கிராஃபிக் செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நான் காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் உங்கள் டீம் பிளேயர்ஸோட மேட்ச் பண்ணுறீங்க ஆடுறீங்கன்னா மோஸ்ட்டாக நீங்கள் வந்து டாப் பிளேயர் இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் லோட் ஆகி உள்ளே போவீங்க. பாருங்கள் நான் லோட் ஆனோடனே 50 செகண்ட் இருக்குது. அப்படின்னா இதுதான் ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுது. எம்எஸ் வந்து இப்போ ஒரு 40 MS இருக்குது. இதில் வந்து மேப்பு எல்லாம் ஓகே. நீங்கள் இது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸில் வந்து இது செம்ம கிராஃபிக்ஸ் இருக்குது. ஸோ ஸ்மூத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இருக்குது. பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இருக்குது. ஸோ ஹெச்டியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இருக்குது. ஹெச்டிஆரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இருக்குது. அல்ட்ரா ஹெச்டி கேம்கே வரல. ஸோ எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்த ஆசஸோட ROG ஃபோன் 3க்கு டைரக்ட் காம்படிஷன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வரும். அது வந்து கேமிங்காகவே தயாரித்த ஃபோன். பட் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோன் கேம் வந்து செம்ம தாறுமாறாக வரும்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் நான் வந்து கிராஃபிக் செட்டிங்ஸ் இதில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸ்மூத் எக்ஸ்ட்ரீமில் வச்சுருக்கேன். நீங்கள் HDR எக்ஸ்ட்ரீமில் கூட வச்சு விளாட்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லாவே கேம் வரும். நான் ஸ்மூத் எக்ஸ்ட்ரீமில் வச்சு விளாட்றேன். அதுவே நமக்கு போதுமானது. எக்ஸ்ட்ரீமே நிறைய ஃபோனில் வராது. அதுதான் மேட்ரு. கிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஐயோடு முடிஞ்சிடும் நிறைய ஃபோனில். இதில் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் இருக்குது. ஒன் ப்ளஸ் நாடு கூட எக்ஸ்ட்ரீம் கிடையாது, அல்ட்ரா வரைக்கும் தான் இருக்குது. ஸோ கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கிராஃபிக்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்து மூமெண்ட்டு அது இதுவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஜாலியாக விளாட்லாம் கேமை. ஒரு லேக் ஃபீல் பண்ண முடியாது. ஒரு இது கேம் ஆரம்பிக்கிறது முன்னாடியே சொல்லிடுறேன், நான் ஒரு ப்ரோ அல்ட்ரா நூப். ஸோ வந்து நான் ஒழுங்காக கேம் விளாட்லன்னு சிரிக்காதீங்க. சும்மா உங்களுக்கு இந்த கே இந்த இதில் வந்து எப்படி இருக்குது, ஐஃபோன் 11ல பப்ஜி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக. நான் கமிங் ஃப்ரம் iPhone 6s, நான் 6s விளாட்னா இருக்கேன். ரொம்பவே சின்ன ஃபோனு அது. ஸோ எனிமி ஸ்பாட் பண்ணதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் அல்ட்ராலாம் விளாட்றதுனால ஃப்ரேம் ரேட்லாம் ட்ராப்பே ஆகாது. எக்ஸ்ட்ரீமு அதில் விளாட்றதுனால ஃப்ரேம் ரேட் ட்ராப் ஆகாது. கிராஃபிக்ஸும் நான் வந்து HDR-லலாம் வச்சு விளாட்னேன்னா செம்ம கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே சப்போர்ட் பண்ணும். லேகு எதுவுமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா ஆப்பிளோட ஃப்ளாக்ஸிக் சிப் செட்டு உங்களுக்கே தெரியும், பக்காவாக இருக்கும். இப்போ உங்களுக்காக நான் வந்து HDR எக்ஸ்ட்ரீமில் கூட வச்சு விளாட்றேன். ஸோ அது வந்து பேட்ரிக்கு இதுவாகும்னு சொல்லும். நம்ம ஆரம்பிக்கிறது முன்னாடி பர்சன்டேஜ் பார்த்துருந்தோம். ஸோ இங்கே ஒரு பாட்டா என்னன்னு தெரில, நம்ம போய் அடிப்போம். நம்ம டீம்மேட் அடிச்சுன்னு இருக்காரு. ஸோ மேட்டை ஸ்கோப் எதுவும் இல்லை. ஸோ ஸ்கோப் எடுக்க ட்ரை பண்ணுவோம். கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் HDயில் வைங்க, HDRயில் வைங்க, எதில் வேணாலும் வைங்க, கேம் ப்ளே வேறு லெவலில் இருக்கும். இந்த ஃபுல் கேம் வந்து நான் இதில் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அது இருக்கான். எனிமி டிஸ்பிளே வந்து ஒரு இவ்வளோ பெருசாக இருக்கனால உங்களுக்கு எனிமி ஸ்பாட் பண்ணுறதுலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓ நல்லாவே இருக்கும் இந்த ஃபோன். நீங்கள் வந்து கண்டிப்பாக iPhone 11 கேமிங்லாம் விளையாடுவேன், எனக்கு சார்ஜும் நல்லா நிற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா iPhone 11 வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சாய்ஸ் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இதில் வர கிராஃபிக்ஸ் வச்சு உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு. லைட்டாக தாங்க ரொம்ப வார்ம்னஸ்ஸே தெரில தான் சொல்லணும். ரொம்பவே கம்மியான வார்ம்னஸ் தான். பேட்ரி இது iPhone 11 நல்லா நிற்கும். நீங்கள் வந்து ரியலாக பப்ஜி அதுக்கப்புறம் COD எல்லாம் விளாட்ணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து வாங்கலாம்னு சொல்லுவேன். நான் ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் ஃபோனாக இருக்கும். கேமு எல்லாமே இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். PDM பார்த்தீங்கன்னா அதுலேயும் இதே மாதிரி கிராஃபிக்ஸ்லாம் செட் பண்ணியிருக்கோம். ஒரு லேக் இருக்காது. நீங்கள் இனிமேல் பார்த்தமா சுட்டமாக போனோமான் இருக்கோம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு லோட் ஆவீங்க. இது பாருங்கள், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு லோட் ஆவீங்க. எப்போவுமே உங்கள் நேம் நம்பர் 1ல தான் இருக்கும். அந்தளவு உங்கள் நெட் கனெக்ஷன் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓ நீங்கள் வந்து நல்லாவே விளாடலாம். இதை வச்சுருந்தீங்க ஒரு காம்படிட்டிவ் கேம் விளாட்லான்னு சொல்லலாம். காம்படிட்டிவ் கேமிங்க்கு கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து ஒரு
நார்மல் ஃபோன் வச்சு நீங்கள் எல்லாமே நல்லா விளாடலாங்க, நான் விளாட முடியாதுன்னு சொல்ல. பட் உங்களுக்கு வந்து காம்படிட்டிவான கேமிங் இன்னும் டஃப்பாக பக்காவலாம் அப்படி இப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வார்ம்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை, லைட்டாக ரொம்ப மைல்டாக இருக்குது. நீங்கள் கேம் விளாட்னா ஃபோன் ஹீட் ஆகும், பட் இதில் வந்து எனக்கு அந்த மாதிரி பெருசாக செம்ம ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இது நல்ல ஃபோன்னே சொல்லலாம். நீங்கள் கேம்லாம் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக போகலாம். அப்புறம் இந்த வீடியோ எடிட்டிங் டாஸ்க் எல்லாமே இதில் பக்காவாக வரும். ஸோ இப்போ கேம் ஸ்டார்ட் ஆகுது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடிவுது. ஓகே, ஒரு கில். ஓகே, கில் கில்லு போகிறதுலாம் மேட்ரு இல்லைங்க, போடலாங்க. கரெக்டான ஸ்கோப் எடுக்கல நான், அவ்வளோதான் எட்டு கில்லு. எனக்கு தெரியும் சைடில் இருக்கான், பட் ஓகே. டிடிஎம் அப்படிதான், ஒருத்தன் அடிக்கணும் இன்னொருத்தன் அடிச்சிடறான். ஓகே, பத்து கில்லு. ஓகே ஓகே ஓகே, அவன் 29 போயிட்டான். பட் நம்ம கில் எடுப்போம். நான் உங்களுக்கு வீடியோ ஆடிட்டே பேச வீடியோ பண்ணிகிட்டே பேசுறதுனால என்னால் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ வெயிட் பண்ணுவோம் லைட்டாக அலைய போயிடுறதுக்கும். ஓகே, நான் லைட்டாக ரீலோட் பண்ணிட்டேன் போ. ஸோ ஒரு நல்ல கேமிங் ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஐஃபோன் 11 வாங்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.